வணக்கம். பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம். February 27 டெய்லி நம்ம கால்ஸ் எப்படி வருது, பர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தான். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல நமக்கு கால் வந்து செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது ஒரு இண்டிகேட்டர்னு கூட சொல்லலாம், ஆல்கோ இண்டிகேட்டர். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா கால்ஸ் தான் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம். ஸோ ஒரு என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கன்ற மாதிரி நமக்கு சிம்பிளாக ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகும், ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துரும். இப்போ செல் கால் அப்படின்றதுனால நமக்கு ரெட் கலர் வந்திருக்கு, பை கால்னால் க்ரீன் கலர். அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கலர் சேமாகவே இருக்கும். பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இப்போ ப்ரீவியஸ் டே கூட ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஃப்ரைடே மார்க்கெட்டில், ஓகேங்களா, நமக்கு பை கால் வந்தபடி அப்படியே ஒரு க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால். ஸோ கால்ஸ் இதில் எப்படின்னா மாற்றி மாற்றி தான் ஜென்ரேட் ஆகும். ஆல்டர்னேட்டிவாக செல் கால் வந்தால் நெக்ஸ்ட் பை கால், பை கால் வந்தால் நெக்ஸ்ட் செல் கால்னு. இந்த செல் காலும் 40,200 வந்தது, 100 நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். பட் நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு ஒரு கால் பண்ணுங்கள், அதுவும் மார்னிங்கில் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங்கில் நல்ல ஒரு வால்டாலிட்டி இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை இந்த சார்ட்டில் அப்படின்னா மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணணும். நல்லா மூவ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நமக்கு இதில் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி வந்து 40,085, ஃபஸ்ட் டார்கெட் 984, 101 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது. ஸோ இந்த 100 பாயிண்ட் டார்கெட்டுன்றனால கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணுற டயத்தில் நமக்கு கால் கிடச்சிச்சின்னா ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் ஆகும். டெய்லி பேசிஸ் நம்ம பண்ணணும், ஸ்டாண்டர்டாகவும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டாக பண்ணையில் நமக்கு மார்னிங்கில் தான் நல்ல மூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம மார்னிங்கில் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். அப்படி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல இன்றைக்கி செல் கால் வந்திருக்கு. ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி தான் நமக்கு கால்ஸாக கொடுத்துருது. 40,085 நமக்கு வந்த கால் பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தான். 920 பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுது, 100 பாயிண்ட் மூமெண்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட் இருந்ததுனால அப்படியே அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்துச்சு, மேலே கண்டினியூஸாக வந்துச்சு. அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பை காலாகவே சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஒரு பை கால் வந்தாலும் எப்படி இருக்குன்னு நாங்கள் ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் காட்டுறோம். பை கால் வரையில் பாருங்கள், நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 40,255 அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட். இப்போ டார்கெட் லைன் மேலே போயிடுச்சு, ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் மேலே, 100 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட், 355. ஸோ அந்த டார்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதில் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் ஷார்ப்பான மொமெண்டம், அந்த மொமெண்டமில் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்தது. ஒரு 7 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இன்றைக்கி கிடச்ச செல் கால், ஒரு பை கால், இந்த மாதிரி தான் நமக்கு டார்கெட் 1 பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் சார்ட், 40,100 கால் ஆப்ஷன். ஸோ லாஸ்ட்டாக பை கால் வந்துச்சு, அதனால் ஒரு கால் ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம். 282 நமக்கு பை கால் வந்திருக்கு, அது மார்க்கெட் பார்த்திங்கன்னா 330 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸில் 320 வந்துச்சு, பட் நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான், அந்த டைமில் நமக்கு 330 வரைக்கும் போயிருக்கு. ஸோ டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்யூச்சர் சார்ட்டில் என்ட்ரி வரையில் நமக்கு எந்த ஆப்ஷன் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது வெளியே வரனாலும் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இப்போ வீடியோ பார்க்குறமே சார்ட்டை பார்ப்பீங்க, கால்ஸ் வரும், பார்த்துட்டு ஆர்டர் போடுவீங்க. இது மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயந்தான். தேங்க்யூ.